என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துட்டு தானே இருக்கு. வெளி சூழ்நிலை மொத்தத்தையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஞானம் என்பது உள்நிலைக்கு தானே தவிர வெளிநிலைக்கு கிடையாது. உண்மையாகவே ஆன்மீகத்தில் ஜெயிச்சவன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஒன்றுமற்றவன்ற தன்மையில் ஒவ்வொரு நொடியும் வாழணும். தம்பி வணக்கம்ப்பா, நான் இங்கே தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன்ப்பா. உங்ககிட்ட ஆன்லைன் கிளாஸ் மூலிமா தீட்சை வாங்கினா, அது வாங்கினதுக்கப்புறம் மனசு ரொம்ப அமைதியாக இருக்குப்பா. அன்பும் கருணையும் எனக்குள்ளே ஏற்கனவே கொஞ்சம் இருந்தது, இன்னும் கொஞ்சம் அதிகமாகி, என்ன நடந்தாலும் ஒரு சரி ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு தாப்பா தோணுது. அடுத்தது வந்து குருவாக பார்க்குறது வந்து ஒருத்தர் அப்படின்னு எனக்கு அப்படி இல்லாமல், இந்த உலகமே குரு தன்மையில் மட்டுமே இயங்குது, குரு தன்மையில் மட்டும்தான் இந்த பூமியில் ஒவ்வொரு அசைவும் அசையாமல் இருக்கிறதும் எல்லாமே குரு தன்மையாக வந்து எனக்கு தெரியுதுப்பா. அது அப்படி உணர்ந்ததுக்கப்புறம் குருவே சரணம்ன்றதை வந்து உள்ளத்து ஆழத்துலேருந்து என்னால் சொல்ல முடியுது. நீங்கள் மரத்துக்கிட்ட போய் நிற்க சொன்னீங்க, நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கும்போது, அதாவது நம்ம உடம்புல எனர்ஜி இல்லாதபோது, அதை நான் ஏற்கனவே வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன்ப்பா. உடம்பு ஒரு மாதிரி டயர்டாக, மனசு சரியில்லாமல் இருந்து, மன இறுக்கத்தோடு இருக்கும்போது வாழை மரத்துக்கிட்டேயும் வேப்ப மரத்துக்கிட்டேயும் நான் போய் உக்காந்து அதவே கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது, அது உள்ளுக்குள்ளே கொஞ்ச நேரத்தில், ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயுமே எனக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜியாக, ஒரு மனசு வந்து இலகுவாக நிம்மதியாக அனுபவிக்கிறேன்ப்பா. இதுக்கு என்னோடய அனுபவத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சப்பா. ரொம்ப நன்றிப்பா. குருவே சரணம், வாழ்க வளமுடன். நன்றிப்பா. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது மனம் தெளிவடைந்த பிறகும், இந்த ஞான புரிதல் இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமும் மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. இன்னமும் என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துட்டு தானே இருக்கு, இன்னமும் நான் சில கஷ்டங்கள் கவலைகளை சந்திச்சுட்டு தானே இருக்கேன், இன்னமும் எனக்கு என்னோட வாழ்க்கையில் வருத்தங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னா, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஞான புரிதல் என்பது உங்களுடைய உள்நிலையை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு தானே தவிர வெளி சூழ்நிலையை சந்தோஷமாக வச்சுக்கிறது கிடையாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு ஞான புரிதலோடு வாழும்போது வெளி சூழ்நிலையை முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை உங்களை சார்ந்தவங்களையோ சந்தோஷமாக வச்சுக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, வெளி சூழ்நிலை மொத்தத்தையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஞானம் என்பது உள்நிலைக்கு தானே தவிர வெளிநிலைக்கு கிடையாது. ஆனால் ஞான புரிதல் வந்துருச்சுன்னா வெளியில் இருக்கிறதெல்லாம் ஈர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் வெளி சூழ்நிலையை மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. உண்மையாகவே ஆன்மீகத்தில் ஜெயித்தவன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரிதல், எந்த புரிதல், நான் ஒன்றுமே இல்லை, இந்த இயற்கை முன்னாடி நான் ஒன்றுமே கிடையாது, நான் ஒரு ஜீரோ, நான் ஒரு சாதாரணமான ஆள், நான் ஒரு சூன்யத்தில் இருக்கிறவன், நான் ஒரு ஜீரோவில் இருக்கிறவன், இறைவனின் படைப்பில் எல்லாமே இறைவனாக தான் இருக்குது, எல்லாமே இறைவனோட படைப்பில் சகஜமாக சமமாக தான் இருக்குது, நான் ஒரு ஒன்றுமற்றவன்ற தன்மையில் ஒவ்வொரு நொடியும் வாழணும், இவன் தான் உண்மையான ஆன்மீகவாதி, இவன் தான் உண்மையாகவே ஆன்மீகத்தில் ஜெயித்தவன், ஏன் சாக போகிற கடைசி செகண்டில் கூட உங்களோட மனம் உங்ககிட்ட விளையாடி ஜெயிச்சணும். அப்போ மனதை தறிகட்டு ஓட விடக்கூடாது, மனதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இதனால தான் சொல்கிறேன், ஞான புரிதல் என்பது உடனே கிடச்சிச்சிட்டாலும் அது லைஃப் லாங் அதே ஞான புரிதல் இருக்குமானா, இருக்காது. எப்போல்லாம் இந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ போகிறீங்களோ, இந்த சராசரி வாழ்க்கையோ உலக வாழ்க்கையோ உலக மயக்கத்தில் வாழும்போது நிச்சயமாக அது உங்களை ஏமாற்றி விடும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு க்ஷணமும் அந்த விழிப்புணர்வோடு இருக்கணும். நான் ஒரு பிச்சைக்காரன்றது இறைவன் முன்னாடி நான் ஒரு சாதாரண பிச்சைக்காரன்றது உங்களோட ஆள் மனசில் பதிந்தால் மட்டுமே பணிவு, தன்னடக்கம், நேர்மை, நியாயம், தர்மம் என்பது நிலை பெறும். இல்லை நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன், தியானத்தில் எனக்கு இது கிடச்சிருச்சு, அது கிடச்சிருச்சு, என்னால் இது பண்ண முடியும், என்னால் அது பண்ண முடியும்னா கட்டுறது கைமண் அளவு தான், இன்னும் கல்லாதது உலகளவு இருக்குது. ஞானத்திலேயே சித்த நிலையிலேயே அவர் கொடுக்க வேண்டிய பொருட்கள், கொடுக்க வேண்டிய ஆற்றல்கள் அவ்வளோ இருக்குது, அது உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க, ஆணவத்தை வளர்த்துக்காதீங்க, திமிருத்தனமாக இருக்காதீங்க, கற்றுக்க இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்குன்ற தன்மையோடு இருங்க. ஒவ்வொரு க்ஷணமும் விழிப்புணர்வோடு இருக்கணும்,
நான் ஒரு சாதாரண மனிதன் என்பது வாழ்க்கையில் நீ எவ்வளோ பெரிய விஷயம் அச்சீவ் பண்ணிங்கனாலும் சாதாரணமாக ஏஆர் ரகுமான் போல் ரெண்டு ஆஸ்கர் அப்படி கை வாங்கினா கூட எவ்வளோ பெரிய விஷயம் ரெண்டு ஆஸ்கர்ன்றது. எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு வாயிலிருந்து வரல, உணர்வுலேருந்து அவருக்கு வந்திருக்கு. அப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கை மிக சிறப்பானதாக மாறும், எல்லாத்தையும் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய பக்குவம் வந்துடும், பிரச்சனைகளை மாற்ற முடியாது, பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய பக்குவத்துக்கு வந்துடுவீங்க. பிரச்சனையிலேருந்து விலகி இருக்கக்கூடியது எப்படின்ற ஞான தெளிவு ஞான புரிதல் என்பது உங்களுக்கு கிடைத்துவிடும். நன்றி, வணக்கம். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது. அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாறப்போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. எல்லாரும் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.